பண்ணி கேட்டு 15 பேர் நல்லா தாராளமா சாப்பிடுற அளவுக்கு நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. பிரியாணி டப்ரால ஒரு 200 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 50 g நெய் ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ ஒரு 10 g 4-5 பட்டை, ஒரு 10 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு 6 பெரிய வெங்காயமா நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது நல்லா பொன்னிற மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 7-8 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கை நிறைய புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். 4 தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. 200 ml தயிரும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1.5 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 min குக் பண்ணுங்க. 1.5 kg பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சு வச்சிருந்தேன். அதோட தண்ணி மட்டும் ஆட் பண்ணி, தண்ணி கொஞ்சம் சூடானதும் இப்போ நான் ரைஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 2 லெமனோட ஜூஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு 8 min குக் பண்ணிங்கன்னா ரைஸ் மேலே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ அங்கங்கே கேப் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எல்லாம் மேலே வந்துடும். சாஃப்ரான் வாட்டரையும் கலர் வாட்டரையும் ஆட் பண்ணி தோசைக்கல் மேலே இதை வச்சு ஒரு 20 min தம் போட்டுருங்க. அவ்வளோதாங்க ஒரு அல்டிமேட்டான சிக்கன் பிரியாணி ரெடி. என்ஜாய் பண்ணுங்கள்.